ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மஞ்சஸ் குக்கரி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டொமேட்டோ சாஸ் எப்படி நம்ம வீட்டில் செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிட்டேன். அது வந்து நல்லா பழுத்த தக்காளியா இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்டு இந்த தக்காளியோட இந்த கணுக்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். நைஃபை வச்சு அந்த ஏரியாவை மட்டும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல நீங்க எல்லா தக்காளியிலையும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இது போல ஸ்லைஸ் ஸ்லைஸா நீங்க கட் பண்ணிட்டு கடையை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணிட்டு நம்ம இந்த தக்காளி எல்லாம் இதுல ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுல ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பூண்டு பல்லு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி மேல ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்க, நம்ம தண்ணி எதுவுமே ஊத்தல, ஆனா அதுல இருக்கிற தண்ணியே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ தக்காளி நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன். இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டுக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இது போல கன்சிஸ்டன்சி வர மாதிரி நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது போல ஃபில்டர் இருந்துச்சுன்னா நீங்க அதுல வச்சு ஜூஸை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்க போறோம். இப்போ நீங்க ஒரு ஸ்பூனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே ஜூஸ் மட்டும் கீழே இறங்கிடும். இப்ப பாருங்க, ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கிடுச்சு, சக்கை தனியா வந்துருச்சு. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ தக்காளி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜூஸை நம்ம கடாயை ஹீட் பண்ணிட்டு அதுல நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1/4 கப்புக்கு வினிகர் ஆட் பண்ணிடலாம். வினிகர் சேர்த்தா தான் அந்த சாஸுக்கான நல்ல ஃபிளேவர் வரும். அடுத்து நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடலாம். அடுத்து இதை ஒரு கரண்டியால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போடாம அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்க, கொதி வந்துருச்சு. இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்க, எவ்வளோ சூப்பரா தக்காளி சாஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஆனா நமக்கு வந்து இதோட நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும். இது நல்லா கொதிக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம தக்காளி சாஸ் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, இது போல ஒரு ஸ்பூன் எடுத்து பிளேட்ல வச்சுட்டு நம்ம கையால அதை நடுவில் வந்து தேய்ச்சி விடணும். அப்ப வந்து அது ரெண்டு சைடும் இந்த மாதிரி பிரியணும். அந்த மாதிரி இருந்தாதான் அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கு. இப்போ பாருங்க, நான் இன்னொரு தடவை செய்யறேன். இப்போ பாருங்க, ரெண்டு சைடு நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ தக்காளி சாஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதும் நம்ம ஒரு கண்டெய்னர்ல போட்டு நம்ம ரொம்ப நாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கடையில வந்து நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்க. ஆனா நம்ம இப்போ எந்த ப்ரிசர்வேட்டிவ்னு சேர்க்காம ஹோம்மேடா நம்ம எப்படி ஹெல்த்தியா இந்த தக்காளி சாஸ் ரெடி பண்றதுன்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ்.